வணக்கம் விஷ்ணு சஹசிரநாமத்தின் முன்னூற்றி பன்னிரெண்டாவது திருநாமம் என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் இருக்கும் அப்போது அடியன் கோயம்புத்தூரில் ஒரு உபன்யாசம் செய்வதற்காக சென்றிருந்தேன் அதே இடத்துக்கு தற்செயலாக கிருபை அதனாலே அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி கிரந்த ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ கருணாகராச்சார் சுவாமியும் எழுந்தருளி இருந்தார் அடியன் ஒரு மணி நேரம் அவதாரம் பற்றி உபன்யாசம் பண்ண அதை சுவாமியும் திருச்சவி சாத்தி அருளினார் அது இன்றளவும் அடியனுக்கு வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் அந்த உபன்யாசம் பூர்த்தியான வாரே கருணாகராச்சார் சுவாமி வந்து அடியனை பாராட்டிட்டு ஒரு விஷயம் சொன்னார் அடுத்த வாரம் திருவல்லிக்கேணியில் ஸ்ரீமத் பரவகம் வானமாமலை ஜியர் சுவாமி இப்போதும் எழுந்தருளியிருக்கக்கூடிய மதுரகவி வானமாமலை ஜியர் சுவாமி அந்த மகான் அவர் திருவல்லிக்கேணியில் ஒரு ஸ்ரீபாஷ்ய சதஸ் அடுத்த வாரம் நடத்த போகிறார் அதில் நீ வந்து பேசணும்னு அடியன்ட்ட கருணாகராச்சார் சுவாமி நியமிச்சிட்டார் அடியன் நடுக்கி போயிட்டேன் இப்போ இதுவரைக்கும் அடியன் இதோட முப்பது முப்பத்தஞ்சு சதஸில் அடியன் பேசிட்டேன் ஆனால் அது வந்து அடியனுக்கு வாழ்க்கையில் முதல் முறை அதற்கு முன்னாடி வித்வத் சதஸுகளில் அடியன் பேசினதில்லை என்னென்னா இந்த வித்வத் சதஸுகளில் அதுவும் ஸ்ரீபாஷிய சதஸ் என்று வந்தால் அது வடமொழியிலேயே பேச வேண்டும் தமிழோ ஆங்கிலமோ கலக்காமல் நமக்கு கவசம் கனெக்ட் யூடியூப்பில் பேசுகிறோன்னா அப்போ நாம் ஆங்கில சொற்கள் கலந்து தமிழ் சம்ஸ்கிருதம் நமக்கு என்னென்ன மொழிகள் தெரியுமோ கொஞ்சம் கலந்து அது மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இம்ப்ரெஸ் பண்ணுற மோட்டிவ் இல்லைனால இன்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம கொடுக்குறோம் ஆனால் ஒரு சதஸ் என்று வந்துவிட்டால் அதற்கென்று சில விதிமுறைகள் உண்டு வரையறைகள் உண்டு அதற்கு உட்பட்டு முழுக்க வடமொழியில் பேசணும் அதுவரே அடி எனக்கு அதில் பரிச்சயம் கிடையாது அடியன் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் அக்டோபர் மாதம் அதனால் சுவாமிகிட்ட சொன்ன அடி எனக்கு புரியலையே சுவாமி இங்கே திடீர்னு இப்படி சொல்கிற இல்லையே என்ன அவரே சொன்னார் பார் ஸ்ரீபாஷியத்தில் அத்திரதிகரணம் என்ற பகுதி அந்த அதிகரணத்தை நீ வந்து பேசணுன்னார் பேசணும்னார் அடியனதுக்குள்ளே படிச்சுன்னு வந்து வடமொழியிலேயே பேசணும்னா ரொம்ப கஷ்டமாச்சேன்னு அடி அடியன் மீண்டும் சொன்னேன் குருவித்தலையில் பழங்கா போல ஏதோ ஆச்சாரியன் உங்கள் வாயால் சொல்றே இருந்தாலும் பயமாக இருக்கே என்ன அப்போ அவர் சொன்னார் பார் சதஸ் திருவல்லிக்கேணியில் நடக்கிறது பார்த்த சாரதி பெருமாள் தலையில் கிரீடம் வச்சுருக்கார் அதை மனசில் வச்சுக்கோ நீ ஸ்ரீபாஷ்யம் படிக்கும்போது என்ன நினச்சிக்கோ சுவாமி கருணையோடு சொன்னார் ஏன்னா ஆச்சாரியனுடைய திருமேனிங்கிறது நம்முடைய தியானத்துக்கு இலக்கு அதனால் அவர் கருணையோடு சொன்னார் என்ன நினச்சிக்கோடா நீ ஸ்ரீபாஷ்யம் சொல்லும்போது உனக்கு ஆச்சாரிய பக்தி நிறையா இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ என்னை மனத்தில் நினைத்துக்கோ பார்த்தசாரதி பெருமாள் தலையில் கிரீடம் வச்சுருக்காருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ வந்து நீ ஸ்ரீபாஷ்யம் சொல்லுன்னுட்டார் ஒரு வாரம் தான் அவகாசம் இருந்தது அதற்குள்ளே எல்லாம் தேடி பல நூல்களை ரெஃபர் பண்ணி சுவாமி சாதித்த காலக்ஷேபங்களுடைய ஒலிப்பதிவுகள் அடியன்ட்டு இருந்தது அதெல்லாமும் மீண்டும் மீண்டும் கேட்டு அப்படி இப்படி தயார் பண்ணி கொண்டு அந்த ஒரு வாரத்தில் திருவல்லிக்கேணியில் மகான் ஸ்ரீமத் பரமகன் சேத்தியாதி மதுரகவி வானமாமலை ஜியர் சுவாமி அவர் நடத்துகிறார் சதஸ்ஸு அங்கே டாக்டர் கருணாகராச்சாரிய சுவாமியும் அன்று இருக்கிறார் அந்த சதஸுக்கு அடியனும் ஒரு வாரம் கழித்து போகிறேன் அந்த குறிப்பிட்ட தேதியில் போய் சேவிச்சுட்டு உக்காந்தேன் அப்போது கருணாகராச்சார் சுவாமி ஜியர் சுவாமிட்ட பிரார்த்தித்தார் குழந்தைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அடியனுக்கு அப்போ இருபத்தஞ்சி வயசு இருக்கும் இருந்தாலும் சுவாமி அவருக்கு அடியன் மேலே உள்ள அபிமானத்தால் குழந்தை பேசணும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கோ என்று ஜியர் சுவாமிகிட்ட பிரார்த்திக்க ஜியர் சுவாமியும் கருணையோடு பேசட்டோன்னார் அப்போது அடியன் மறுபடியும் சுவாமி சொன்னதை தான் மனசில் நினச்சிட்டேன் ஆச்சாரியன் அவரோட திருமேனி என்னன்னா தியானிச்சிட்டேன் பார்த்தசாரதி பெருமாள் கிரீடம் வச்சிருக்கார் எதுக்கோ சொன்னார் அவர் ஏன் சொன்னாருங்கிறத அப்புறம் சொல்கிறேன் பார்த்தசாரதி பெருமாள் கிரீடம் வச்சுருக்காருங்கிறத நான் மனசில் இருத்தின்ண்டேன் சுவாமி திருமேனியை தியானிச்சுட்டேன் அத்திரதிகரணம் அத்தா சராச்சர கிரகணாத்துன்னு சூத்திரம் இன்று வரை அதற்கு எம்பெருமானார் அவருடைய அந்த பாஷ்யம் விளக்க உரை உட்பட அடி எனக்கு அந்த வடமொழி அப்படியே ஞாபகம் இருக்குது ஆச்சாரியன் அனுகிரகம் எதி பரமாத்மான போக்தா ஏவம் தர்கி சர்வத்திர போக்திரதையா பிரதீயமானோ ஜீவ ஏவ சாத் இத்தி தொடங்கி வரும் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் வடமொழியிலேயே அந்த சபையில் பேசினேன் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் மதுரகவி வானமாமலை ஜியர் சுவாமி மகத் அற்புதம்னு சொல்லி தம்முடைய திருவாயால பாராட்டினார் இதற்கு மேலே நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்லுங்க அவ்வளவு பெரிய மகான்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் நாம ஒண்ணுமே இல்லை ஒரு தூசு இந்த தூசை அபிமானித்து அந்த மகான் பாராட்டுறாருன்னா இதுக்கு மேலே வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அது மட்டும் இல்லை ஜியர் சுவாமிட்ட கருணாகராச்சார் சுவாமி சொன்னார் வளர்த்ததனால் பயன்பெற்று என்ன திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் அதாவது திருமங்கையாழ்வார் பெண் பாவத்தில் பறக்கால நாயக்கி என்னும் நாயக்கியாக பாடுகிறாள் அந்த நாயக்கி ஒரு கிளி வளர்த்தாள் அந்த கிளி வந்து நாராயணனுடைய திருநாமங்களை பாடுகிறது அதை கேட்டு பரகால நாய்க்கு மகிழ்ந்து இந்த கிளி வளர்த்ததால் நான் பயன்பெற்றேன்னு சொல்கிறாள் அந்த பாசுரத்தை கோட் பண்ணி கருணாகராச்சார் சுவாமி அந்த சபையிலேயே சாதித்தார் வளர்த்ததனால் பயன்பெற்றேன் ஒரு சிஷியனை இப்படி வளர்த்து அடியன் மகிழ்கிறேன் அப்படின்னு அங்கேயே சாதிச்சார் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படியே அடியன் குனி குறுகி போயிட்டேன் நம்ம தப்பாக சொன்னோமோ சரியாக சொன்னோமோ பெரியவாழ்லாம் இப்படி பாராட்டுறாளேன்னு அடியன் ரொம்ப குனி குறுகி போனேன் அதுக்கப்புறமும் கருணாகராச்சார் சுவாமி அடியனை அழைத்து சொன்னார் நீ நன்னாதான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் எனக்கு உனக்கு ஆச்சாரிய பக்தி இருக்குது ஆச்சாரியன் திருவடியில் பக்தி இருந்தால் ஜெயிச்சுடலாம் அதுக்கு தான் பார்சாரதி பெருமாள் கிரீடத்தையும் நினைவில் வச்சுக்க சொன்னேன் அப்புறம் என்னடா நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் நிறையா சதஸில் நீ பங்கேற்கணும்னு அனுகிரகம் பண்ணார் அன்று முதல் பல சதஸுகள் அடியனும் பங்கேற்று வடமொழியிலேயே விண்ணப்பிக்கும் அந்த பாக்யம் அது ஆச்சாரிய அனுகிரகத்தால் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இது நடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அடியன் டாக்டர் கருணாகராச்சார் சுவாமிகிட்ட கேட்டேன் சரி ஆச்சாரியன் உங்களை தியானிச்சுன்னு சொல்ல சொன்னாலே அது புரிஞ்சுது ஆனா திருவல்லிக்கேணில சதஸ் நடக்கிறது அங்க பார்சாரதி பெருமாள் இருக்கார் பார்த்தசாரதி கிரீடம் வச்சுருக்காருன்னு மனசுல வச்சுக்கோன்னு சொன்னாலே அதற்கான காரணம் அடி எனக்கு புரியல என்ன அப்போ டாக்டர் சிவவே கருணாகராச்சார் சுவாமி கருணையோடு ஒரு விஷயம் சாதிச்சார் அதுதான் இந்த முந்நூற்றி பன்னெண்டாவது திருநாமத்தின் விளக்கமாகவும் அமைஞ்சிருக்கு அவர் என்ன சொன்னார்னா பார்சாரதி பெருமாள் கிரீடம் வச்சுருக்காருன்னு ஏன் சொன்னேன்னா கிரீடத்தை யார் அணிவார்கள் கிரீடம் அல்லது தலையில் தொப்பிங்கிறது எதற்கான அடையாளம்னா ஆளுமைக்கான அடையாளம் யார் வெற்றி பெறுகிறாரோ யார் ஒருவர் யாராலும் அசைக்க முடியாமல் இருக்கிறாரோ யார் ஒருவர் எல்லார் மீதும் ஆளுமை செலுத்துகிறாரோ அவர் தான் கிரீடம் வச்சுப்பார் இப்போ அந்த காலத்தில் மன்னர்களுக்கெல்லாம் கிரீடம் வைத்தார்கள் என்ன காரணம்னா அவர் எதிரிகளை வென்றிருக்கிறார் மக்கள் உள்ளங்களை வென்றிருக்கிறார் அதுபோல் அவரை யாராலும் அசைக்க முடியாதபடி ஒரு ஆளுமையோட இருக்கார் அதற்கு அடையாளம் தான் ராஜா தலையில வச்சுக்கிற கிரீடம் ஆனா இந்த ராஜாக்கள்லாம் ஏதோ இந்த உலகியலோடு உட்பட்டு அவரவர் டெரிட்டரிக்குள்ள ஆளக்கூடியவர்கள் ஆனா திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி இருக்கானே அந்த கிருஷ்ணன் என்று போற்றப்படக்கூடிய அந்த பார்த்தசாரதி பெருமாள் பார்த்தன் தன் தேர்முன் நின்றான் அந்த பெருமாள் யாருன்னா எல்லா உலகங்களுக்கும் ராஜாவாச்சே அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் ஒரே நாயகன் ஒரு தனி தலைவன்னா அது அவன் ஒருத்தன் தான் அப்போ எல்லா உலகங்கள் மீதும் அவன் ஆளுமை செலுத்துகிறான் எந்த உலகத்துல உள்ள யாராலையும் அவனை அசைக்க முடியாது அவனை ஜெயிக்க முடியாது அதற்கடையாளம்தான் அந்த நாராயணன் எப்போதும் தலையிலே கிரீடத்தோடு விளங்குகிறான் அவனை யாராலும் அசைக்க முடியாது அதனால தான் கருணாகராச்சார் சுவாமி இந்த விஷயம் சாய்ச்சார் அதனால தான் எந்த நிலையில் நாராயணன் எழுந்துருளினாலும் பெரும்பாலும் அவன் தலையில் கிரீடம் இருப்பதை காணலாம் சில எக்ஸப்ஷன் உண்டு ஏன்னா எக்ஸப்ஷன் இஸ் தேர் டு ப்ரூவ் த ரூல் பட் பெரும்பாலும் நீங்கள் எந்த கோவிலில் போய் பெருமாளை சேவிச்சு பாருங்கோ தலையில் கிரீடம் இல்லாமல் இருக்கவே மாட்டார் எல்லா கோவிலையும் கிரீடம் வச்சுருக்கார் என்ன காரணம்னா என்னை மிஞ்ச யாரும் இல்லைடா எனக்கு எப்போதும் வெற்றி தான் என்னை யாராலையும் அசைக்க முடியாது அத்தனை பேர் மீதும் ஆளுமை செலுத்துபவன் நான் அதை உணர்த்தும் விதமாக தான் கிரீடத்தோடு இருக்கார் அதுக்கு மேலே கருணாகராச்சார் சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சார் ஆளிலை கண்ணனாக ஊழிக் காலத்தில் வட்டபத்திர சாயின்னு அழைக்கப்படக்கூடிய ஆளிலையில் தூயின்ற கண்ணன் அவரும் தலைக்கு மேலே ஒரு கிரீடம் வச்சுருந்தார் அவர் ஏன் கிரீடம் வச்சுருந்தார் அதான் உலகமே அழியக்கூடிய நிலை இவர் தலையே கிரீடத்தோடு வந்தார்னு அடியன்னு கேட்டேன் அப்போ சுவாமி சாதிச்சார் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அந்த ஊழி வெள்ளம் என்பது உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அடித்து சென்றது அதாவது உயிர்களை எல்லாம் பெருமாள் உண்டு வயிற்றுக்குள் வைத்து காத்து விட்டார் மற்றபடி எதை விட்டு வச்சாரோ எல்லாவற்றையும் அடித்து கொண்டு சென்று விட்டது ஆனா உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அடிச்சுன்னு போன அந்த ஊழி வெள்ளத்தால அந்த ஆலிலை கண்ணன் மிதந்து வந்தானே அந்த ஆலமர இலை அந்த ஒரு இலையை அடித்து செல்ல முடிந்ததா முடியாது ஏன்னா யாராலையும் அசைக்க முடியாதவன் நாராயணன் அப்ப அந்த ஊழிவெள்ளம் உலகத்தையே பிரட்டி போடலாம் ஆனால் அந்த பெருமாள் தூயின் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளிலேயே பிரட்டி போட முடியாது அப்போ யாராலும் அசைக்க முடியாதவன் ஆளுமை செலுத்துபவன் அவனுக்கு எப்போது வெற்றி தான் கிரீடம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடியன் விஷயத்துக்கு வந்தார் சுவாமி இப்போ உங்ககிட்ட ஏன் தெரியுமா பாரசாரதி பெருமாளோட கிரீடத்தை நினச்சிக்க சொன்னேன் அப்போ அவர் கிரீடம் வச்சுட்டு யாராலையும் அவர் அசைக்க முடியாது எப்போதும் அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு அர்த்தம் அந்த பெருமாள் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் அவனை வணங்கிட்டு நீ பேசுறேன்னா அப்புறம் உனக்கும் வெற்றிங்கிறதுல சந்தேகம் வேணுமா ஏன்னா பகவான் எந்த பக்கம் இருக்கிறானோ அங்குதான் வெற்றி பகவத்கீதை ஸ்லோகம் எல்லோருக்கும் தெரியும் எத்தர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்த பார்த்தோ தனுர்தரஹா தத்ர ஸ்ரீர் விஜயோபூதிர் நீதிர் மதிர்மமா கண்ணன் எங்க இருக்கானோ அங்க வெற்றி இதுல மாற்று கருத்தே கிடையாது அப்போ அந்த பார்த்தசாரதி பெருமாள் யாராலும் அசைக்க முடியாதபடி தலையில கிரீடத்தோடு எனக்குத்தான் வெற்றிங்கிற மாதிரி எழுந்தருவழி இருக்கும்போது அப்போ அவர் சன்னதியில் அவரை வணங்கிட்டு சொன்னால் உனக்கு வெற்றி தானடா அதனால தான் அவரோட கிரீடத்தை நினச்சின்னு பேசுன்னு சொன்னேன் அப்படின்னு சாதிச்சார் அப்போதான் அடி எனக்கு இன்னொரு விஷயமும் புரிந்தது ஓ அப்போ வெற்றி பெறுபவர் ஆளுமை செலுத்துபவர் தான் இந்த கிரீடம் அதனால தான் பாருங்கள் தமிழில் கூட ஒருவர் வெற்றி பெற்றால் என்ன சொல்கிறோம்னா வெற்றி வாகை சூடினாருங்கிறோம் அவர் என்ன தலையில் ஃபிசிக்கலாக ஏதாவது அணிஞ்சுக்கிறாரா ஆனால் நம்ம வெற்றி வாகை சூடுகிறார்னு சொல்கிறோமேனா இல்லை தலையில் சூடக்கூடியது என்பது அந்த வெற்றி கடையாளமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் கூட என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் ஏதாவது ஒன்று சாதிச்சிட்டாருன்னா எ ஃபெதர் இன் ஹிஸ் கேப்னு சொல்கிறாங்க அவர் தலையில தொப்பியும் இல்லை அதில் இன்னொரு ஃபெதர் வேற எங்கேருந்து சொர்க்க போகிறாருனா அது அப்படி இல்லை இந்த தலையில் அணியக்கூடிய அணிகலன் என்பது ஒரு ஃபிகரேட்டிவ் அது அவர் வெற்றி பெற்று இருக்கிறார் யாராலும் அசைக்க முடியாத ஆளுமையோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு ஃபிகரேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் ஒரு குறியீடாக அது அமைந்திருக்கிறது என்று புரிந்தது அதுபோலத்தான் ஆளிலை கண்ணன் அவர் தலையிலே கிரீடத்தோடு விளங்கினார்னா தாத்பரியம் என்னன்னா நாம் ஏதோ உலகியலில் பார்க்கக்கூடிய இந்த கிரீடம் போல இல்லை அது அப்ராக்கிருத்தமாக உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரீடத்தை ஆளிலை கண்ணன் அணிந்திருந்தார் அந்த கிரீடம் எதற்கடையாளம்னா நான் தான் எப்போதும் ஜெயிப்பேன் எல்லோர் மீதும் ஆளுமை செலுத்துபவன் நான் தான் எப்பேற்பட்ட ஊழிவெல்லம் வந்தாலும் யாராலையும் என்னை அசைக்க முடியாது அந்த ஆளுமைக்கு அடையாளமாக வெற்றி வாகை சூடுபவர் ஏன்னா ஊழிவெள்ள எல்லாத்தையும் அடித்தாலும் அந்த ஒரு ஆளிலேயே ஊழிவெள்ளத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆளுமை என்பதற்கு அடையாளமாக தன்னை யாராலும் அசைக்க முடியாது என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த கண்ணன் தன்னுடைய தலையிலே அந்த கிரீடத்தோடு சேவை சாதிச்சிருக்கார் அதனால தான் அந்த கண்ணனுக்கு சிகண்டி என்று திருநாமம் இந்த இடத்துல வடமொழியிலே ஷிகண்டம் என்றால் தலையிலே அணியக்கூடிய அணிகலன் அல்லது கிரீடம் என்று பொருள் சிகண்டம்னா கிரீடம் என்றால் தலையிலே கிரீடம் அணிந்தவர் என்று பொருள் ஆனால் பட்டர் விளக்க உரை வழங்கும் போது வெறும் கிரீடம் அணிந்தவர் என்று சொல்வதை விட பட்டர் ரொம்ப ஆழ்ந்து விளக்க உரை வழங்கி இது அபரிமித அபிரதிருஷ்யம் ஐஸ்வர்யம் பரம் தேஜகா ஷிகண்டம் அசிய அஸ்தி தி ஷிகண்டி இதை வெறும் கிரீடம் என்று பார்க்காதீர்கள் யாராலும் அசைக்க முடியாதபடி என்றென்றும் வெற்றி வாகை சூடுபவனாக ஃபெதர் இன் கேப் என்று சொல்லும்படியாக யாராலும் அசைக்க முடியாத ஆளுமையோடு எப்போதும் ஜெயிக்கிறவன் அதற்கு அடையாளமாக இந்த கிரீடம் என்று நாம் சொல்கிறோம் அதனால சிகண்டி என்றால் மேலோட்டமான பொருள் கிரீடம் அணிந்தவர் ஆழ்ந்த பொருள் யாராலும் அசைக்க முடியாத ஆளுமை கொண்டவர் அதனால் இதை கருணாகராச்சார் சுவாமி சாதித்ததுக்கு அப்புறம் தான் அடியனுக்கு புரிந்தது அப்போ இவ்வளவு தூரம் நம்ம சதசில் சொல்லியிருக்கோம்னா அது ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஷிகண்டியாக தலையில் கிரீடம் வச்சுட்டு இருக்க பார்த்தசாரதி பெருமாளும் ஆச்சாரியன் மூலமாக பண்ண அனுகிரகம் அப்போ அந்த பகவான் எங்கே இருக்கிறானோ அந்த பக்கம் வெற்றி இருக்கும் அப்படி வெற்றியில் இருந்து அவனை யாராலும் பிரிக்க முடியாதபடி அசைக்க முடியாத ஆளுமையோடு திகழ்கிறான் அதான் ஷிகண்டி விஷ்ணு சகஸிரநாமத்தின் முன்னூற்றி பன்னிரெண்டாவது திருநாமம் மீண்டும் சொல்கிறேன் மேலோட்டமான அர்த்தம் கிரீட்டமணிந்தவர் ஆழ்ந்த பொருள் யாராலும் அசைக்க முடியாத ஆளுமையோடு எப்போது வெற்றி பெறுபவர் என்பதுதான் ஆழ்ந்த பொருள் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஷிகண்டினே நமஹா ஏன்னா ஷிகண்டி என்று முதல் வேற்றுமை எழுவாயிலே சொல்கிறோம் அவனுக்கு வணக்கம்னு நான்காம் வேற்றுமையில் சொல்லும்போது ஷிகண்டினே நமஹா என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் நாமும் நம்முடைய வாழ்வில் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளிலே வெற்றி வாகை சூடி இன் கேப் என்னும்படியாக பெருமை பெறும்படி அந்த ஆளிலை கண்ணன் சிகண்டியான ஆளிலை கண்ணன் நமக்கு அருள் புரிவான் மேலே அடுத்த திருநாமங்களிலும் கண்ணனுடைய பெருமை தொடரும் நன்றி வணக்கம்